ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து சூப்பரான வேலைவாய்ப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 விதமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அந்த 18 விதமான வேலைவாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் புரியாது. இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்தீங்களா 18 முதல் 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல விதமான அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிடிஎஃப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 18 விதமான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் கீழே லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உதவி ஆணையர், தணிக்கை உதவி ஆய்வர், மொழிபெயர்ப்பாளர், ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பாளர்னால் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொழிபெயர்த்து தரணும், அதுதான் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இளநிலை பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணினி ஆப்ரேட்டர். இளநிலை பார்த்திங்கன்னா பலவிதமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இளநிலை செயலக உதவியாளர் அதுமாரி பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கேட்ரிங் உதவியாளர், இளநிலை செயலக உதவியாளர், எலக்ட்ரிஷியன், இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக அறிவிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இத்தனை விதமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. 10th 12th காலேஜ் டிப்ளமோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வயது வரம்பு வந்து பார்த்தீங்களா 18 வயது முதல் 37 வயது வரை தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்களா வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்களா வேறுபடும். வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். 2 லிங்க்கும் பார்த்தீங்களா கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லிங்க்கு தான் பார்த்தீங்களா அஃபிஷியலாக இப்போ வந்து வெளியிட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிலே ஜாயின்லேயே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து இந்த ப்ராசஸிங் நடக்குது, நேர்முகத் தேர்வா எழுத்துத் தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேர்முகத் தேர்வும் நடத்தப்படும், ஸ்மால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த தேர்வும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் கட்டாயம் பார்த்தீங்களா அந்த ஃபார்மோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஃபோட்டோ, படித்ததற்கான சான்றிதழ் அதாவது குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. மாத சம்பளம் வந்து பார்த்தீங்களா 35,700 ரூபாய் முதல் 120,000 வரை சூப்பரான சேலரியுடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.